ஸோ ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்து தமிழ்நேரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹவ் ஐ காட் அ ஜாப் இன் கேனடா, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது எனக்கு எப்படி கேனடாவில் ஒரு வேலை கிடச்சிது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். த சட்டன் பிளேஸ் ஹோட்டல் கேனடா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லலாம், ஒரு பெரிய பிராண்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்ககிட்டருந்து எனக்கு வந்து இமெயில் வந்திருக்கு January 6, 2019 அன்னைக்கு. அந்த இமெயில் வந்துட்டு என்ன ஸ்டேட் பண்ணியிருக்குன்னா, டியர் ப்ராஸ்பெக்டிவ் கேசவன், ஹேவிங் நோட்டிஃபைட் த டாப் ஏஜென்சிஸ் அபவுட் அவர் ஆன்கோயிங் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸசைஸ் கோயிங் ஆன் அட் அவர் ஹோட்டல், யுவர் டீட்டெயில்ஸ் அண்ட் தட் ஆஃப் எ ஃபியூ அதர்ஸ் பாப்டப் மீட்டிங் சர்டைன் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆன் வாட் வி ஆக்சுவலி நீட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட சிவி வந்துட்டு ரிவ்யூ பண்ணப்பட்டிருக்கு அண்ட் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். டூ நோட் தட் யூ ஆர் எலிஜிபிள் டு சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்வியூ ஃபார்ம். அதாவது கீழே வந்துட்டு எனக்கு இன்டர்வியூ ஃபார்மும் அப்ளிகேஷன் ஃபார்மும் அனுப்பியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஃபில்அப் பண்ணி வித்தின் 72 hours வந்துட்டு நான் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்கு. ஸோ இது இந்த மாதிரி எனக்கு ஒரு மெயில் வந்தோடனே நான் அதை என்ன பண்ணுறேன், அந்த பிடிஎஃபை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். சி ஏ அண்ட் பி அண்ட் இது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு அவங்களோட அதே அட்ரஸ், வேங்கோர், இந்த நம்பர், இது எல்லாமே வந்துட்டு உண்மை தான். நான் எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் வந்து ஷேட் அவுட் பண்ணிட்டேன் ப்ரைவசிக்காக. அண்ட் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். அண்ட் நான் நல்லா பாருங்கள் மக்களை, த டைப் ஆஃப் ஜாப் யூ சூஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு காலம் கொடுத்துருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு என்ன போஸ்ட்டுக்கு என்னை வந்துட்டு ரெக்ரூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்களும் மென்ஷன் பண்ணல. அவங்க எந்த வெப்சைட்டில் பார்த்து என்னை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரில. அண்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க, ஜென்டர், செக்ஸ், ஆவரேஜ் ஹைட்டு, காம்ப்ளெக்ஷன், பாஸ்போர்ட் நம்பர், பாஸ்போர்ட் டேட்டு, ஃபோன் நம்பர், இது எல்லாமே கொடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் நம்மளோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி இந்த ஃபார்ம் ஏவும். ஃபார்ம் பி வந்துட்டு அதே மாதிரி இன்டர்வியூ லெட்டர்னு சொல்லிட்டு அதில் இதே மாதிரி அவங்களோட ஒரு லே அவுட்டில் ஹவு கேன் யூ டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப், வாட்ஸ் யுவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த், வாட்ஸ் யுவர் வீக்னஸ், இது மாதிரியான கேள்விகள்லாம் வந்திருக்கு. அண்ட் ஹவு டு யூ அக்செப்ட் டைரக்ஷன் அண்ட் அட் த சேம் டைம் மெயின்டைன் ஏ கிரிட்டிக்கல் ஸ்டான்ஸ் ரிகார்டிங் யுவர் ஐடியாஸ். அதாவது நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற எத்திக்ஸ் ஹேண்டில் பண்ணுற குவஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி அனுப்புவோம்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஏ அண்ட் ஃபார்ம் பி ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணி அவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அண்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்டட் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஃபார் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் மை ப்ரொஃபைல். ஐ ஹவ் அட்டாச்ட் த ரிசிப்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஏ அண்ட் பி. இட் வுட் பி அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் சச் அன் ஆர்கனைசேஷன் லைக் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். அதுக்கு இந்த ரெண்டு அட்டாச்மெண்ட்டை ஃபில் பண்ணி அனுப்பியாச்சு. அதுக்கு அவங்க வந்துட்டு டக்குன்னு அதுக்கடுத்த மெசேஜில் வந்துட்டு போட்டிருக்காங்க, எப்படின்னா, போத் த ஃபைல் கண்டெயின் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் யுவர் அப்பார்ட்மெண்ட் வித் அஸ், டூ செக் அண்ட் ரீட் ப்ராப்பர்லி அண்ட் இஃப் ஃபில்லிங் டு ஒர்க், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மிஸ்டர் கில்லிங்கம் அப்படிங்கிறவங்கள நீங்கள் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுங்கண்ணே. இந்த ரெண்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே த செட்டன் பிளேஸ் ஹோட்டல் வேங்கோவர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அண்ட் 845 பரட் ஸ்ட்ரீட், அவங்களோட அதே எல்லாமே அதே தான். அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்பாயின்மெண்ட் லெட்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் மிஸ்டர் கேசவன் ஜெய்சங்கர், ஆஃப்டர் த எவால்யூஷன் ஆஃப் யுவர் இன்டர்வியூ லெட்டர் வி ஹவ் ஃபவுண்ட் குவாலிஃபைடு டு ஒர்க் வித் அவர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் போட்டு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நம்பர் போட்டிருக்காங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டாங்க, ஒரு குவாலிட்டி இன்ஜினியராக போட்டிருக்காங்க அப்படின்றது தான். அண்ட் இதோட நெட் சேலரி பார்த்தீங்கன்னா $6,000. $6,000 நீங்கள் வந்துட்டு மாற்றினீங்க அப்படின்னா ஒரு கனேடியன் டாலர் $53 அப்படின்னா இந்திய ரூபாய் மதிப்புப்படி சுமார் 3.5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோமே. அண்ட் இந்த கனேடியன் டாலர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவங்க தராங்க, அது கூட வந்துட்டு ஹோட்டல் ரூம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. எல்லா அலவன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி ஹசார்டு, ஒர்க் ரிலேட்டட் இன்கன்வீனியன்ஸ் ஒரு 300 கனடியன் டாலர், கார் மெயின்டெனன்ஸ் ஒரு 500 கனடியன் டாலர், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பெரிய சாதிஷ்டமாக இருக்கும். ஆனால் இனிமேல் தான் தெரிய போகுது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இருக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் காய்ஸ், எம்ப்ளாயர் வுட் நாட் ஷோல்டர் 100% காஸ்ட் ஃபார் ட்ராவல், processing a visa or work permit papers of employee
பிஃபோர் ஒர்க் சைன் ஆன் வில் பி தேயர் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒர்க் பெர்மிட் விசாவும் உங்களோட கையில் இருக்குது. ஸோ அந்த ஒர்க் பெர்மிட் விசா வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 55,000 ருபீஸ் கிட்ட ஆகும். அண்ட் நீங்கள் அதை போய் எடுக்கலாம் அப்படின்னா அது கிடையாது, அது அவங்க மூலமாக தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து இமெயில் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்கள் மிஸ்டர் கிலிங்கம்மா பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நான் அவருக்கு சொல்கிறேன், ஐ வாஸ் டோல்ட் டு ஃபார்வர்ட் அ சைன் காப்பி. அதாவது நீங்கள் என்னை வந்துட்டு இந்த ஸ்கேன்டு காப்பி வந்துட்டு கான்ட்ராக்ட் ஓகே அப்படின்னா சைன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஓகே தான் சொல்லி நான் அனுப்பிச்சிருக்கேன், என்னோட லெட்டரை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு அவர்கிட்ட இருந்து வருது ஒரு ரிப்ளை, உங்களோட மெயில் வந்துட்டு நான் பார்த்தோம், நீங்கள் வந்துட்டு சட்டன் பிளேஸ் ஹோட்டலோட எம்ப்ளாயராக உங்களை நாங்கள் எடுத்துட்டோம். உங்களோட விசா ஃபீஸ் மட்டும் சேர்த்து $920 ஆகுது, அதாவது ₹48,600. நெவர்தலஸ் ஐ ஷால் இன்ஃபார்ம் யூ த பேமெண்ட் மோட். அதாவது என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு நான் இந்த 48,600 என்ன பேமெண்ட் மோடுன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் அவன் வந்து இந்த கேனா இந்த இமிக்ரேஷன் டாக்குமெண்ட்டே அனுப்பிச்சிட்டான். அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். இமிக்ரேஷன் டாக்குமெண்ட் அப்படின்றதே வந்துட்டு அவன் அனுப்பியிருக்கான். அப்ளிகேஷன் ஃபார் அ டெம்பரரி பெர்மனெண்ட் விசா அவுட்சைட் கனடா. அதாவது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அவனுக்கு சைன் பண்ணி அனுப்பினதுக்கப்புறம் அவன் சொல்லுவான் எந்த அக்கௌண்ட்டில் 48,600 போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு. இந்த ஸ்கேம் இது எப்படி ஸ்கேம்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வேலை. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு இதை மாதிரி ஒரு மெயில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் இந்த டூ மீ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு பார்க்கணும். இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் கேசம், அதாவது வந்துட்டு என்கிட்டருந்து நான் அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன், உங்களுக்கு எதுலேருந்து வருதுன்னு பாருங்கள், இந்த சட்டன் பிளேஸ் ஹோட்டல் @gmail.com. பொதுவாக பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் அவங்களுடைய பேர் தான் அதுக்கு பின்னாடி வைப்பாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ எம்என்சி கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ அசோக் லேலேண்ட், நெஸ்லே இது மாதிரி கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் எம்ப்ளாயாக நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னா, நான் இப்போ எம்ப்ளாயாக இருக்கேன்னா kesavan@nestle.in அந்த மாதிரி தான் வரும். இதை தவிர உங்களுக்கு மாறி ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது யாருமே ஃப்ரீயாக இமெயில் ஐடி யூஸ் பண்ணவே மாட்டாங்க, இதில் வந்திருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி. அப்புறம் இதிலே த சட்டன் பிளேஸ் ஹோட்டல் 01@gmail.com, 02@yahoo.com இந்த மாதிரி ஃப்ரீ வெப்சைட் ஹேண்டில்ஸே வாங்க மாட்டாங்க, அவங்களோட சொந்த ஹேண்டில் அவங்களோட சொந்த domain.com பேரில் தான் உங்களுக்கு வரும். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களே அந்த டாக்குமெண்ட், இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவங்களோட பிஎன்ஜி எடுத்து வேர்டு டாக்குமெண்ட்டில் டக்குன்னு இங்கனை போட்டு அட்ரஸோட பிஎன்ஜியை போட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சுட்டு அதில் கரெக்டாக இந்த இடத்துக்கு மட்டும் ஸ்பேஸ், உங்களோட பேருக்கு ஸ்பேஸ், அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸுக்கு ஸ்பேஸ், அப்புறம் உங்களோட போஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு, ஜாப் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு, இதெல்லாம் கரெக்டாக முடித்து உங்களுக்கு ஒன்று அனுப்பி விட்டுட்டு விசாவுக்கு பணம் கட்ட சொல்லி வந்துடும். நீங்களும் நம்பி கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் வந்துட்டு கடலில் விட்ட கண்ணீர் மாதிரி தான், உங்கள்கிட்ட திரும்ப வரவே வராது. அண்ட் இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி இன்னொரு ஒரு விஷயமும் போய் பண்ணேன். இது மாதிரி வந்துட்டு சட்டன் பிளஸ் வேன்க்கு ஒர்க்கு நான் அமைச்சிருக்கேன். இந்த சட்டன் பிளஸ் வேன்க்கு நான் அந்த மாதிரி உங்களோட கம்பெனியில் வந்துட்டு குவாலிட்டி இன்ஜினியராக வந்து செலக்ட் ஆகி இது பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்துட்டு இது வந்து உண்மை அப்படின்னு எனக்கு தெரில. அவங்க என்கிட்ட வந்து விசாவும் ஒர்க் பெர்மிட்டுக்காண்டி $920 கேட்குறாங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்கேமா அப்படின்றது எனக்கு தெரில. நான் வந்து ராபர்ட் கில்லிங்கம் அப்படின்னு கனடா ஹை கமிஷன் ஒரு ஆளை வந்து கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணுறாங்க. இது வந்து உண்மையாக அப்படின்ற மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு கீழே அவங்க எனக்கு அனுப்பிவிட்ட அந்த அட்டாச்மெண்ட்டையும் அனுப்பினேன். அதுக்கு அவங்களோட பதில் பாருங்கள், டியர் கேசவன், த இமெயில்ஸ் யூ ரிசீவ் பிலோ ஆர் ஃபேக் அண்ட் டூ நாட் ட்ரஸ்ட் எனி இமெயில் தட் ஆஸ்க் யூ ஃபார் பே ஃபார் யுவர் ஒர்க் பெர்மிட் அண்ட் விசா. உண்மையிலே ஒரு கம்பெனி அவங்கள கூப்பிட்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க 0% தான் காஸ்ட்டு எதிர்பார்ப்பாங்க. அதாவது உங்களை அவங்க ரெக்ரூட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் $4,000 செலவாகும். அதாவது ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணோன்னா சுமார் ஒரு 2,00,000 ரூபா அவங்க செலவு பண்ணி ரெக்ரூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட ஏரியாவில்
இல்லாத மேன் பவரா இல்லை ஹியூமன் ரிசோர்ஸா அடுத்த கண்ட்ரியில் போய் எடுக்கிறதுக்கு. அப்படி அவங்க எடுத்தாலுமே உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ, அப்புறம் வாட்ஸ்அப் வீடியோ கால் இன்டர்வியூ, இது மாதிரி ஸ்கைப் கால் இன்டர்வியூன்னு சொல்லி உங்களை போட்டு தாளித்து எடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுப்பாங்க. உங்கள் மூஞ்சியே பார்க்காம இது மாதிரி ஒருத்தன் நீங்கள் செலக்ட்னு சொல்லி அனுப்புகிறானா, தயவு செஞ்சு அவனை நம்பி போகாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்கேம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோடதே கொடுத்துருக்கு, சென்ட்ரோ ரிசர்வேஷன்ஸ் ஆஃபீஸ், சட்டன் பிளேஸ் ஹோட்டல். இதுதான் அவங்களோட இமெயில் ஐடி, CRO@certainplace.com. இது எனக்கு அவங்க அனுப்பின ரிப்ளை. இந்த ரிப்ளைக்கு நான் என்ன பதில் போட்டிருக்கேன்னு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சேவிங் மை ப்ரீஷியஸ் டைம். இட் இஸ் ஹர்ட்டிங் ஆன் ஒன் சைட், பட் ஐ ஃபீல் மச் மோர் சேஃபர் ஆன் த அதர் சைட். எனக்கு இது கொஞ்சம் வழியை தருது, இருந்தாலும் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா இது ஸ்கேம்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் நான் இதை என்னோடய யூடியூப் சேனலில் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். நான் அவங்ககிட்ட அவங்க அனுப்பின கால், இமெயிலு, அப்புறம் ஃபோன் காலோட ரெக்கார்டிங், இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. அண்ட் ஐ வாண்ட் டு மேக் the people around the world aware of the section 419 scam. Section 419 scam அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்கேமு. இந்த ஸ்கேம் எப்படி அப்படின்னா அட்வான்ஸ் ஃபீ ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செக்ஷன் 419 கீழே ஏமாத்துறவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா இது வந்து டபுளாக பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லாட்டினா உங்களை ஒரு இடத்துல ரெக்ரூட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இந்த இன்டர்வியூக்கு வர்றீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக 2000 இல்லை 4000 கட்டுங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பெரிய எம்என்சி கம்பெனிக்கு இன்டர்வியூ வர மாதிரி அதில் இருக்கிற மாதிரியே செட் பண்ணி எல்லாத்தையும் அனுப்புவாங்க. இது எந்த அளவு உண்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி அப்படியே உடிச்சு வச்ச மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதான் ஒரு பெரிய இது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அப்ளிகேஷன் ஃபார் டெம்பரரி ரெசிடென்ட் விசா அப்படியே அதில் இருக்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் தாண்டி போகிறாங்க. ஸோ நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்றத பாருங்க. நீங்கள் ஒன்று கேட்கலாம் என்கிட்ட, அப்புறம் ஏன்டா தம்னேலில் வந்துட்டு ஹவ் ஐ கேட் அ ஜாப் இன் கேனடான்னு போட்டிருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ வர யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லப்போனால் ஒரு சுகமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல விஷயம் சொல்கிறதா இருந்தால் கூடயும் இந்த நடிகன் தற்போதைய நிலை எப்படி தெரியுமா அப்படின்னு போட்டால் தான் அதை போய் பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு அவேர்னஸை கூட இது மாதிரி கசப்பாக தான் தர வேண்டியது இருக்குது. அண்ட் அதுக்கு எல்லோரும் என்னை மன்னிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு இந்த ஸ்கேம் வந்துட்டு இப்போ இந்த வீடியோக்காண்டி லைக்கோ சப்ஸ்கிரைபோலாம் வேணாம், ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இது தெரியணும். ஏன்னா அசால்ட்டாக நீங்கள் உங்களோட ஒருத்தனோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு உங்கள்கிட்ட 48,000 ருபீஸ் கேட்டிருக்கான் அப்படின்னா இதை மாதிரி அவன் வந்து எத்தனை பேரோட ஃபோன் நம்பரை வந்து எம்ப்ளாயராக லாகின் பண்ணி எத்தனை பேரோட ரெஸ்யூமை எடுத்து பார்த்துட்டு நம்பர் கிடச்சிருப்பான், அதில் எத்தனை பேர் கிளிக்காகிருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு சும்மா உட்காந்துட்டே ஒரு 1000 பேருக்கு பண்ணாலும் அதில் ஒரு 50 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இல்லை 500 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கனாலும் ஒரு 10 பேர் இந்த ஸ்கேம் தெரியாமல் 48,000 அவனுக்கு கட்டினா அவன் உட்காந்த இடத்துல இருந்தே ஒரு நாளைக்கு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண பாருங்கள். அண்ட் தேங்க்யூ, பை.